அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராடக்டுடைய ரிவ்யூ மாதிரி நான் கொடுக்குறேன். ரொம்ப நாளாக நான் வந்து இந்த சின்ன வேக்யூம் கிளீனர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இது வந்து எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுடைய சேனலில் அந்த மாதிரி எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. இது என்னுடைய ரொம்ப தனிப்பட்ட ஒரு விருப்பம் தான் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த சின்ன வேக்யூம் கிளீனர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செஞ்சுருக்கக்கூடிய கிராப்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து புக் ஷெல்ஃபாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு குட்டி குட்டி ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து வேக்யூம் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்க மாதிரி தான் அந்த வேக்யூம் கிளீனர் இருக்குது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் வந்து கார்னர்ஸ்லாம் பண்ணுற மாதிரியான ஒரு டியூப்மே கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ப்ரஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒன்ஸ் நம்ம சார்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரீயாகவே நம்ம கையில் வச்சுட்டு வேக்யூம் பண்ணிக்கலாம். காரோட கனெக்ட் பண்ணி கார் பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அமேசானில் இருக்குது. நிறைய ப்ரைஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது. நான் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன், அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே நிறைய அது சம்மந்தப்பட்ட வேக்யூம் கிளீனர் வரும். அதோட கான்ஃபிகரேஷன் பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து இத்தனை நாள் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் கிட்டே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 1 இயரில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான கம்ப்ளைண்ட்டுமே இதில் வரல. அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக நல்லாயிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த பிராண்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் மென்ஷன் பண்ணல, ஏன்னா நிறைய பிராண்டில் வருது. நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் இன்ஷால்லாஹ். I can see the edge of death all the way to grab my soul. Since my time is over now, it's time to live and I must go. A chill wind begins to blow within my soul from head to toe, and life's breathless kiss my lips. Oh Allah, but if my time is over, is my soul Allah, as I'm flying your way, need another life, so I'm before I go, let me put my last breath on you. This life is worthless if you don't put Allah first. Love each other, keep your faith, don't let shaitan be your friend. Swallow the cure to unlock your paradise, yeah. If you see my burden shaking, never cry tomorrow. You should remember, every soul shall taste the day. No, I will last forever. This is not our destiny. Oh, oh, oh. But if my time is up, is my soul alive, as I'm flying away, I'm leaving.
ரமதானுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷெடியூல்ஸ் எல்லாமே பேக் டு நார்மலாக ஆகிட்டு இருந்தாலுமே நிறைய பேருக்கு எல்லாமே இலகுவாக இதே மாதிரி இருக்கா. ரமதான் அடையிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே நார்மலாக இல்லை அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோஸில் பார்த்தோம். அதே மாதிரி ரமதானுக்கு அப்புறமும் எல்லாமே பேக் டு நார்மல் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நிறைய கேள்விக்குறிகள் இருக்குது. என்னென்னு கேட்டால் நம்ம உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி ரொம்ப டவுன் ஆகிட்டுருப்போம். திருப்பி நம்மளால் நம்மளை பழைய மாதிரி வேலைகள் எதுவுமே பார்க்க முடியாத மாதிரி இருக்கும். ஒரு கேள்விக்குறியோடையே நம்ம சுற்றிட்டுருப்போம். நம்மளை சுற்றி நம்ம இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், நமக்கு ஏற்பட்ட காயங்களாக இருக்கட்டும், நம்மளையே குறி வச்சு நிறைய பேர் நம்மளை வந்து பேசின விதமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளை வந்து ஒரு ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து கொண்டு போயிடும். ஸோ இப்படி இருக்கும்போது நான் என்னோடய டிப்ரெஷனான டைமில் என்னோடய ஸ்ட்ரெஸ் டைம்லலாம் நான் எப்படி அதிலேருந்து வெளியே வந்தேன் அப்படிங்கிறத உங்கள் கிட்டத்தை ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். பொதுவாக ஸ்ட்ரெஸ் அப்படின்னு வரும்போது முதல்ல நமக்கு தடப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மனநிலை தான். என்னன்னா அப்படியே ஒரு ஆஃப் ஆன மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளை கொண்டு வந்து விட்டுரும். அடிப்படையான வேலைகள் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, எதையோ இழந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வந்து அந்த கஷ்டத்துக்கு கை கொடுத்து நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் உடலை கூட அசைக்க முடியாது, காலை கூட பார்த்திங்கன்னா நடக்க முடியாது, எந்திரிச்சு நம்மளால் போகிறது அப்படின்றதே ஒரு சிரமமாக இருக்கும். ஒரு இடத்துல நம்ம படுத்துட்டு அழுதுட்டு இந்த பிரச்சனை வந்து எல்லாமே சரியாயிடாதா அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துடும். இன்னும் சில பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, மரணம் கூட எனக்கு வழி உள்ளதாக தெரியாது அந்த டைமில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஊதுபில்லா அப்போ அப்படியான ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்றது தான் இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிறது. கண்டிப்பாக ஒரு குடும்பம் அப்படின்னு ஒரு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒருத்தர் இன்னொருத்தர் மேலே காட்டக்கூடியது தான் அடிப்படையாக நிறைய இடங்களில் நடக்குது. அதையும் தாண்டி என்ன நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் அது வந்து நமக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்கும் பொழுது நம்மளை ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ண வச்சிருது. ஸோ இப்படியான ஒரு கட்டங்களில் எல்லாருக்குமே இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி இருக்கும்போது முதல்ல குறையிறது என்னன்னு கேட்டிங்கன்னா அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை தான். அல்லாஹ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையும் போது வாழ்க்கையில் இந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிடிமானமும் நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ஷெய்தானுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அல்லாஹ் இடத்துலேருந்து நம்ம தூரமாகிறது தான் அவனுக்கு வேணும். இதுதான் அவன் எதிர்பார்க்குறான். ஸோ நம்ம உடல் அளவுலையும் மனதளவுலையும் நம்ம உடஞ்சு போய் நம்ம மூலையில் உட்காந்துருக்கிறது மூலயமா நம்ம வீட்டு வேலை நடக்கலை அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசுறதை விட அல்லாமல் இருக்கக்கூடிய தவக்கல் அந்த இடத்துல குறையுது. அப்போ அந்த ஷைத்தானுக்கு என்ன வேணும்னா அல்லாட்ட நம்ம நெருங்க வேணாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எது அவன் வேணாம் அப்படின்னு நினைக்கிறானோ அதை நம்ம பண்ணுறதுக்கு முன் வரணும். இது கொஞ்சம் சேலஞ்சிங்காக தான் இருக்கும், ஆனால் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மனசு உண்மையிலே ரொம்ப ரிலாக்ஸ்ட் ஆகிடும். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் வந்துருச்சுன்னா மனசில் தவக்கலே இருந்தாலுமே நம்மளால் எந்திரிக்க முடியாது, அதுவும் ஒரு காரணம். அப்படியும் சில பேருக்கு இருக்கும். அப்போ என்னாகும், மனதளவில் நம்ம சோர்வு ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஈமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். அதை நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும். ஏன்னா நம்ம எதை யோசிக்கிறதில்ல தெரியுமா, இதுக்கு முன்னாடி நமக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கும், அந்த பிரச்சனையை நம்ம தாண்டி தான் வந்திருப்போம், அதுக்கப்புறம் ஒரு அழகான சந்தோஷமான நாட்கள் இருக்க தான் செஞ்சுது. ஆனால் அந்த நாட்களுடைய நம்பிக்கை நமக்கு இப்போ இருக்காது. அப்போ அப்படி நடந்தது, இப்போ வேறு பிரச்சனை, இப்போ வேறு மாதிரியான ஒரு மைண்ட் செட்டப்பில் நான் இருக்கேன், இப்போ எனக்கு அதே மாதிரி ஒரு தீர்வு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, இல்லைன்னா அர்ஜெண்ட்டாக அந்த தீர்வு எனக்கு இப்பயே வேணுங்கிற ஒரு மனநிலை இருக்கும். எப்போ நடக்கும், எப்போ சமாதானமாகும், இட்ஸ் ஓகே, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அது சரியாகும். நம்ம மனசில் எந்த ஒரு கசடும் இல்லை, நம்ம மனசில் நம்ம அல்லாக்காக தான் செஞ்சோம், இல்லை நம்ம மேலே தவறே இருந்தாலும் அதை திருத்திக்கிட்டு அடுத்த தடவை நம்ம இந்த விஷயம் வரும்போது நம்ம எப்படி நடந்துக்கலாம், எல்லா பிரச்சனையுமே நமக்கு வந்து ஒரு லெசன் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தானே. ஸோ அதை யோசிச்சுட்டு கவலை கொஞ்சம் படலாம், பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் அழலாம், கொஞ்சம் கவலைப்படலாம். ஆனால் எவ்வளோ நேரம் கவலைப்படுறோம், எவ்வளோ அழறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுலேருந்து தாண்டி அடுத்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். இதனால் என்ன ஆகும்னா நம்மளுடைய மனசும் சரி உடம்பும் சரி ஒரு நிலையான ஒரு விஷயத்தை நோக்கி போக ஆரம்பிக்கும். நமக்கு அல்லாமல் இருக்கக்கூடிய ஈமானும் குறையாமல் அல்லாமல் இருக்கக்கூடிய தவக்கலும் நமக்கு அதிகமாகும். அல்லாஹ் கிட்ட நம்ம நெருங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. அப்போ இந்த ஷைத்தானுக்கு என்ன செய்வான், அவன் தோல்வி அடிக்கப்படுவான். அப்போ தோல்வியை அவன் சந்திக்க வைக்கிறது தான் நம்மளுடைய கோலாக இருக்கணும். அப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு வந்துருச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையே இருண்டு போன மாதிரியும் இந்த சில வார்த்தைகள் சில பேர் யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா, மரணமும் வழி இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சுன்னு நான் ஊதுபில்லா வெறும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்காக மரணத்தினுடைய கொடுமையை பற்றி நம்ம அவ்வளோ சாதாரணமாக நினைக்க தேவையில்லை. அப்போது நமக்கு ஈமானோட நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்தும் போது அல்லாமல் தவக்கல் வைக்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் வந்து எல்லாத்தையுமே நமக்கு இலகுவாக்கி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கை முதல்ல நமக்கு வரணும். அப்போது இந்த ரமதான் முடிஞ்சு யார் யாரெல்லாம்
அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கஷ்டப்படுறீங்களோ, ரமதானில் எந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருந்தோமோ, நம்மளுடைய ஃபுல் இன்புட்டுமே அங்கே போட்டோமோ, அல்லாஹ்விடத்தில் நம்ம மன்றாடி கேட்டோமோ, அதே அளவுக்கு இறையச்சத்தை நாம் வந்து எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே தான் இருக்கணும். ரமதான் முடிஞ்சாலும் இறைவன் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கான். நமக்கு கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு அடுத்தடுத்த கடமைகளை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கணும். அப்போ யார் யாரெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதை நல்ல முறையில் நீங்கள் தொடங்குறதுக்கு நான் துவா செய்கிறேன். இன்ஷால்லா உங்களுடைய எந்த முயற்சியாக இருந்தாலும் முழுக்க முழுக்க அல்லாஹ் மேலே தவக்கல் வச்சு, அல்லாஹ் மேலே நம்பிக்கை வச்சு அந்த விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். உங்கள் எல்லோரையும் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.